ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷினரி வரலாறு, இது போன்ற மிஷினரி வாழ்க்கை சரித்திரங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மிஷினரி ராபர்ட் டர்லிங்டன் நோபல். மறைந்தது 1865 நாடு இங்கிலாந்து, தரிசன பூமி இந்தியா. ராமர்ட் டர்லிங்டன் நோபல் என்பவர் ரெவரண்ட் ஜான் நோபல் மற்றும் சாரா ஆகிய தம்பதியினரின் இளைய மகன் ஆவார். தேவனுடைய ஊழியம் செய்வதில் அவர் ஆர்வம் கொண்டிருந்தாலும் அவர் அதை செய்ய தகுதியற்றவர் என்று நினைத்தார். ஊழியம் செய்ய வாய்ப்புகள் வரும்போதெல்லாம் அவர் செய்யக்கூடாததை செய்வதன் மூலம் தேவனுடைய கோபாக்கினை தூண்டக்கூடும் என்று அவர் நினைத்தார். இருப்பினும், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று ஏசாயா 6:8 வசனத்தின் மூலம் தேவன் அவரை வல்லமையாய் சந்தித்தார். இறுதியாய் அவர் தனது வாழ்க்கையை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து 1840 இங்கிலாந்து தேவாலயத்தால் ஆராயராக நியமிக்கப்பட்டார். லைசஸ் டர்ஷியர் என்னும் ஊரில் சிறிது காலம் ஊழியம் புரிந்த பின் இந்தியாவில் உள்ள தெலுங்கு மக்களிடையே ஊழியம் செய்ய கிறிஸ்தவ மிஷினரி சொசைட்டி அவரை அனுப்பியது. 1841 இந்தியாவின் மசூலி பட்டணம் வந்தடைந்த அவர் மக்களின் அறியாமையை கண்டு திகைத்து போனார். சதி, குழந்தை திருமணங்கள், கல்வி அறிவின்மை, தீண்டாமை மற்றும் தேவதாசி பாரம்பரியம் போன்ற சமூக கொடுமைகள் அவரை அடியோடு உலுக்கியது. அவர் பிராமணர்களுடன் உரையாடினார். அப்பொழுது அவர்கள் நயவஞ்சர்களாய் தங்கள் சொந்த வசதிகளுக்கேற்ப சமூக விதிகளை விதித்து சர்வாதிகாரம் செய்வதை கண்டார். ஆம், ராபர்ட் மக்கள் மறியாம நிலை சூழ்நிலையை கண்டு அதை ஏற்க இயலாமல் இரவும் பகலும் ஜெபத்தில் கண்ணீர் சிந்தினார். கிறிஸ்தவர்களாக இருந்த தனது சொந்த நாட்டின் மக்களாலே ஏமாற்றமடைந்தார். ஏனென்றால் அவர்கள் உள்ளூர் நிலைமைகளால் சிறிதும் தாக்கமடையாமல் அவர்களை சுயநலத்திற்காக மட்டுமே ஆட்சி செய்தனர். இறுதியில் இம்மக்களுக்கு கல்வி கற்பதுதான் சமுதாயத்தை மாற்றுவதற்கான ஒரே வழி என்பதை ராபர்ட் புரிந்து கொண்டார். ஜெபத்துடனே அவர் மசூலி பட்டணத்தில் ஒரு பள்ளியை நிறுவினார். வேதாகம பாடங்கள் பள்ளியில் கற்பிக்கப்பட்டது. இது அநேக மாணவர்களின் ரட்சிப்புக்கு வழிவகுத்தது. ராபர்ட் தனிப்பட்ட முறையில் உயர்ந்த சாதி மக்களுடன் உரையாடி இயேசு கிறிஸ்துவில் உண்மையை மேலோங்கிய வகையில் நிரூபித்தார். அநேக கிறிஸ்துவரை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். மனம் திரும்பியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் ஒரு திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டது. மேலும் ஊக்குவிக்கும் சுவிசேஷ பணிகள் சுற்றுப்புற கிராமங்களில் துவங்கியது. இந்தியாவின் கடும் வானிலை மத்தியிலும் இந்த ஆர்வமிக்க மிஷினரி 22 இடைவிடாமல் உழைத்து 1865 இயேசு பாதம் சென்றடைந்தார். அவர் எழுதிய கடிதங்களும் புத்தகங்களும் அநேகரை தங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு இந்தியாவில் வந்து ஊழியம் செய்ய ஊக்குவித்தன. பிரியமானவர்களே, அறியாமையில் உள்ள கிறிஸ்தவர் அல்லாதவர்களை குறித்த உங்கள் பாரம் எவ்வளவு பெரியது! ஆண்டவரே, சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை அறியாதவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நான் ஆயத்தமாயுள்ளேன். ஆமேன். தினம் ஒரு மிஷினரி வரலாறு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் இதை மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாய் அமையும்படி அவர்களுக்கும் அனுப்பி கர்த்தரின் ஊழியம் செய்ய அவர்களை உற்சாகப்படுத்தும்படி எங்கள் குழுவின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.